வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் நம் வீட்டில் எப்பொழுதும் பணம் செல்வம் நிறைந்திருக்க நம் எண்ணங்களும் சரி செயல்களும் நமக்கு நிறைவு தருவையாக முதலில் இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சரியாகத்தான் இருக்கிறது செயல்களும் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தோன்றும் பொழுது மகாலட்சுமி நம்மை தேடி ஓடி வந்து விடுவார் நம் கையில் இருக்கும் பணம் வீணாக செலவு செய்யாமல் மேலும் அதிகரிக்க நாம் இந்த முறையை நாம் கையாள வேண்டும் நம் முன்னோர்கள் இதற்காக இதை இப்படி செய்தார்கள் என்று இப்போது விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டத்து சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா வணக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க எண்ணங்களும் செயலும் சரியாக இல்லாத கெட்டவர்களிடம் கூட பணம் நிறைய இருக்கிறதே என்று மகாலட்சுமி அவர்களிடம் எப்போதும் குடிகொண்டு இருக்கிறாள் என்பது நமக்கு அடிக்கடி தோன்றும் ஒரு கேள்வியாகவே இருக்கும் எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவு கொள்ளுங்கள் நாம் இப்போது செய்யும் செயல்களுக்கு இப்போது பலன் கிடைப்பது கிடையாது இப்போது செய்யும் பாவங்களும் அப்படித்தான் இன்று செய்த பாவங்களுக்கு எதிர்காலத்தில் தண்டனைகள் அனுபவிக்க வேண்டும் அதேபோல் இன்று செய்யும் புண்ணியங்களுக்கும் உடனே உங்களுக்கு பலன் கிடைக்காமல் போனாலும் பின் நாட்களில் உங்களுக்கு அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இதைத்தான் கர்மா என்பார்கள் கர்மா என்றால் குடியது என்று நினைக்கிறோம் அது அப்படி கிடையாது கர்மா என்பது நாம் செய்து முடித்த வினையை குறிக்கும் அதாவது நல்லது கெட்டது இரண்டுமே சேர்ந்துதான் கர்மாவே குறிக்கும் புண்ணியங்களுக்கான பலனை புண்ணிய கர்மா என்றும் பாவங்களுக்கான பலனை கர்மா என்றும் சொல்வார்கள் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போது இருக்கும் நிகழ்காலத்தில் நீங்கள் உங்களுடைய சிந்தனையையும் சரி செயல்களையும் சரியாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இறைவனை நினைக்க மறப்பதில்லை அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் தொடர்ந்து செய்து வந்தார்கள் அவர்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் ஒரு மஞ்சள் பையில் போட்டு வைப்பார்கள் நிறங்களுக்கும் தோஷங்களும் உண்டு நீங்கள் பணத்தை எங்கு வைத்தீர்கள் என்பதை பொறுத்தும் அது சேர்வதும் செலவாவதும் உண்டு நம்முடைய முன்னோர்கள் சம்பாதித்த பணம் முழுவதும் மஞ்சள் பையில் போட்டு சுவாமி அறையில் வைத்திருப்பார்கள் அப்படி இல்லை என்றால் பீரோவி சுவாமி படத்தின் முன்பு பத்திரமா வைத்திருப்பார்கள் இதுபோல மஞ்சள் துணியை நீங்கள் பணத்தை பொழுது கண்டிப்பாக உங்களிடம் பணம் வீண்வரியம் ஆகாது தான் நம் முன்னோர்கள் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்திருந்தாலும் அதை பெட்டியில் போட்டு பூட்டி வைக்காமல் மஞ்சள் பையில் பத்திரமாக வைத்துக்கொண்டு செல்வார்கள் அதே போல நாமும் மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் பையில் எப்போது பணத்தை வைக்க நமக்கு மேலும் மேலும் பணத்தை பெருகச் செய்யும் என்று ஒரு அற்புதமான எளிய பரிகாரமும் கூட பீரோவிலோ அல்லது பூதி அறையிலோ லாக்கரில் எங்கு நீங்கள் பணம் வைத்தாலும் சரி மஞ்சள் நேர துணிப்பையிலோ அல்லது மஞ்சள் நேர காட்டன் துணியில் பணத்தை வைத்து முடித்து வையுங்கள் இது உங்களுக்கு வீண்வரியம் ஆகாமல் பணத்தை சுப காரியங்களுக்கு செலவு செய்து நல்ல விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய வாய்ப்புகளை தேடித்தரும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதை வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி